ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். ஊரக வளர்ச்சி துறையில இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இரண்டு விதமான பதவிகளுக்கு காலியிடங்கள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான மாத சம்பளம் குறைந்தபட்சமாக 15,000 முதல் அதிகபட்சமாக 71,000 வரை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச வயது 18 வயது, அதிகபட்ச வயது 42 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க எந்தவித விண்ணப்ப கட்டணமும் செலுத்த தேவையில்லை, எந்தவித தேர்வும் கிடையாது. தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையிலிருந்து தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை இரண்டு விதமான பதவிகளுக்கு காலியிடங்கள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. முதலாவதாக அலுவலக உதவியாளர், இரண்டாவதாக டிரைவர். இந்த இரண்டு பதவிகளுக்கு தான் காலியிடங்கள் இருப்பதாக இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான மாத சம்பளம், அதாவது அலுவலக உதவியாளர் பதவிக்கான மாத சம்பளம் குறைந்தபட்சமாக 15,700 முதல் அதிகபட்சமாக 58,100 வரை வழங்கப்படும். ஓட்டுநர் பதவிக்கான மாத சம்பளம் குறைந்தபட்சமாக 19,500 முதல் அதிகபட்சமாக 71,900 வரை வழங்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதிகள் பற்றி பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க நீங்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிக்க நீங்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டுநர் உரிமமும் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பற்றி பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் பதவிக்கான வயது வரம்பு 18 முதல் 37 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஓட்டுநர் பதவிக்கான வயது வரம்பு 18 முதல் 42 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கான ஜாப் லொகேஷன் சேலம் மாவட்டம். இந்த வேலைக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க எந்தவித விண்ணப்ப கட்டணமும் செலுத்த தேவையில்லை, எந்தவித தேர்வும் கிடையாது. தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட உங்களது விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், அறை எண் 210, 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம், 63600001 என்ற முகவரிக்கு உங்களது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கான லாஸ்ட் டேட் 22/11/2022. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கான ஃபுல் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.